Hello everyone, today I'm going to teach you 15 daily sentences and also questions. So first I'm going to concentrate on questions. Are you ready? Let's start. The first question, do you work with satisfaction? Do you work with satisfaction? இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் வேலை செய்யும் பொழுது ஒரு திருப்திகரமாக உங்கள் வேலையை செய்கிறீர்களா அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸில் வரக்கூடிய மேனேஜர்ஸ் டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் கேட்குறது உண்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குவெஸ்டனை. அடுத்து, ஆர் யூ ஃபர்ம் இன் யோர் டெசிஷன்? ஆர் யூ ஃபர்ம் இன் யோர் டெசிஷன் அப்படின்னா, உங்களுடைய தீர்மானத்திலே நீங்கள் உறுதியாய் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கலாம். இதில் நீங்கள் வந்து ஆர் யூ ஷியோர் இன் யோர் டெசிஷன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆர் யூ ஷியோர் டு மூவ், நீங்கள் நிறைய சென்டென்சஸ் இதில் மேக் பண்ணலாம். ஆர் யூ ஓகே, நல்லா இருக்கிறீங்களா, ஆர் யூ ஃபைன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டதுண்டு. பட் இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் மேக் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குவெஸ்சன்ஸ் மேக் பண்ணும்போது. அடுத்த தேர்ட் ஒன் வந்து, இஸ் ஷீ த மேனேஜர் ஆர் டைரக்டர்? இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு நுழையிறீங்க, அங்கே வந்து இவங்க வந்து மேனேஜரா இல்லை டைரக்டரா எனக்கு சரியாக தெரியல, கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு யாரோ ஒரு நம்பரிடம் தேர்ட் பர்சன்ட்டை கேட்குறீங்க. இஸ் ஷீ த டைரக்டர் ஆர் த மேனேஜர் ஆஃப் த கம்பெனி? ஸோ அடுத்த கேள்வி, ஃபோர்த் ஒன் வந்து, ஹவ் இட் ஹேப்பன், இது எப்படி நடந்துச்சு? நம்ம ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருவோம், அவங்க சொல்லும்போது இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க, எப்படி நடந்துச்சு அப்படின்னு. ஸோ யோ எப்போ எப்படின்றதுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஹவ் இட் ஹேப்பன்னா எப்படி நடந்தது, வென் இட் ஹேப்பன்னா எப்போ நடந்தது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டபிள்யூஹெச் குவெஷன்ஸ் மாற்றி மாற்றி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், யூ ஆர் சச் அ கிரேட் ஃபிலாசபர், இது நிறைய பேர் யூஸ் பண்ணது உண்டு. யூ ஆர் சச் எ கிரேட் ஃபிலாசபர் அப்படின்னா, நீங்கள் வந்து அத்தகைய ஒரு நபரா, ஸோ அத்தகையனா அத்தகைய அப்படின்றதுக்கு தான் சச்ச அப்படி போடுறோம். ஸோ யூ ஆர் சச் எ கிரேட் பர்சன், யூ ஆர் சச் எ நைஸ் பர்சன். ஸோ இதில் நீங்கள் அஜெக்டிவ்ஸ் நவுன்ஸ் வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். அடுத்து வந்து சிக்ஸ்த் ஒன், வாட் ஆர் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ்? வாட் ஆர் சீக்ரெட் ஆஃப் யுவர் கெரியர்? ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து குவெஸ்சன்ஸ் வந்து மாற்றும் போது, வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அதிகமான கேள்விகளை நீங்கள் உருவாக்க முடியும். அடுத்து இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாமல் ஏதாவது ஒரு சின்ன பிரதானமாக விஷயம் செய்வாங்க, ஒரு பிளேஃபுல் கேட்போம், அது வேற ஒரு கிரேசி, இன்னும் இப்படி பண்ணுறீங்க, இது விளையாடுத்தனமா அப்படின்னு. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பைத்தியமாக ஒரு விஷயத்தில் இருப்பாங்க, ஒரு கிரேசி டு பிளே ஃபார் த ஹோல் டே, ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் விளையாடுறது இப்படியே இருப்பீங்க பைத்தியமாக அந்த விளையாட்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேசி டு பிளே திஸ் கேம், ஏதாவது ஒரு கேமோட நேம் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு கிரேசி டு லவ் ஹர், ஒரு நபர் மீது ரொம்ப அதீதியாக அனுபவிச்சுட்டு இன்னும் இப்படி பைத்தியமாக நீங்கள் அவங்களை நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் உண்டு, நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு குவெஷ்சன்ஸ் மேக் பண்ணிங்கன்னா நல்லா பேசணும் ஆங்கிலத்தில். எயிட் ஒன், டு ஃபீல் ஸ்லீப்பி, ஏதாவது கிளாஸ் போர் அடிக்கும் போது தூக்கம் வரும், அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி கேட்கலாம், டு ஃபீல் ஸ்லீப்பினா உனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கா உணர்றியா அப்படின்னு கேட்கலாம். அடுத்து, இப்போ ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அப்போ நம்ம எப்படி கேட்போம், ஆர் யூ இன் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், நீங்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா, கேன் ஐ ஹெல்ப் யூ, உங்களுக்கு நான் உதவி செய்யலாமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு க்வெஸ்சன் இருக்குது, இப்போ நீங்கள் ஏதாவது ஒருத்தவங்க உங்களே ப்ளேம் பண்ணுற மாதிரி வர்றாங்க, அப்போ உங்கள்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கேட்குறாங்க, உங்களே ப்ளேம் பண்ணுற மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்று நீங்கள் கோவத்தில் என்ன கேட்பீங்க, இஸ் இட் மை ஃபால்ட், இது என்னுடைய தவறா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது நிறைய சுச்சுவேஷனில் நம்ம சொல்லுவோம், நிறைய பேர் ஆர்கியூ பண்ணும்போது, இஸ் இட் மை ஃபால்ட், இஸ் இட் மை மிஸ்டேக், இஸ் இட் மை ப்ராப்ளம், இது ஏன் பிரச்சனையா, இது ஏன் ஏன்டோம் சொல்லிட்டுருக்கீங்க அப்படி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு க்வெஸ்சன், நீங்களே உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்குற மாதிரி. அடுத்து, ஐ கேம் அக்ராஸ் மெனி ப்ராப்ளம்ஸ் இன் மை லைஃப், என்னோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நான் கடந்து வந்திருக்கேன். ஸோ அந்த கடந்து வந்திருக்கேன் அப்படின்றது தான் கேம் அக்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பிரச்சனைகளை நான் வந்து கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து, ஹோம் டு யூ இன்வைட் டு யுவர் பர்த்டே பார்ட்டி, நீங்கள் இந்த பார்ட்டிக்கு பதிலாக வேறு என்ன பார்ட்டி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஹோம் டு யூ அப்படின்னா யாரை நீங்கள் இன்வைட் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு டபிள்யூஹெச் குவெஸ்சன் தான் ஹோம். அடுத்து, டூ யூ ஹாவ் அன் ஐடியா டு பில்ட் அ நியூ ஹவுஸ் இன் பொலாச்சி ஆர் இன் மதுரை, நீங்கள் பிளேஸ் மாற்றிக்கலாம். ஸோ டூ யூ ஹாவ் என்ன ஐடியா, இப்போ டூ யூ ஹாவ் அன் ஐடியா டு பில்ட் அ ஹவுஸ், இது மாதிரி நிறைய நீங்கள் குவெஸ்சன்ஸ் மேக் பண்ணலாம். Do you have an idea to start a new business in Pollachi? Do you have any idea to join this institution? Do you have any idea to have a partnership? அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றி மாற்றி குவெஸ்சன்ஸ் நிறைய கேட்கணும்.
The 14th one வந்து என்னன்னா இஸ் யுவர் ஃபேத் இன் டெம்பரரி திங்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க வந்து சில பேர் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அற்ப விஷயத்தில் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த கொஷின் எப்படி கேட்குறது அப்படின்னா, இஸ் யுவர் ஃபேத் இன் டெம்பரரி திங்ஸ், நிலையில்லாத பொருட்கள் மேலேயும் நிலையில்லாத மனுஷர்கள் மேலேயும் ஏன் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஏன் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்றது அது நம்ம வந்து ஒய்ன்றது கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நம்பிக்கை வைக்கிறீர்களா அப்படின்னு கேள்வி கேட்குறது, ஆமாவா இல்லையான்ற பதிலை பெற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்தலாம். அடுத்து லாஸ்ட் ஒரு விஷயம் சொல்லித்தரேன். ப்ளீஸ் கீப் யுவர் சீக்ரெட் டு யுவர் செல்ஃப். சில பேர் டு யுவர் செல்ஃப் சொல்லுவாங்க. கீப் யுவர் சீக்ரெட், ப்ளீஸ் கீப் யுவர் சீக்ரெட் வித் யூ. உங்கள்கிட்டே நீங்கள் உங்கள் ரகசியத்தை வச்சுக்கோங்க. டோன்ட் ரிவீல் இட். உங்கள் சீக்ரெட் எனக்கு தேவையில்லை, நான் நீங்கள் அதை உங்கள்கிட்டே வச்சுக்கோங்க, அதை நீங்கள் கொண்டு வந்து என்கிட்ட காமிக்க வேணும், நோ இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி நிறைய டெய்லி நீங்கள் என்னென்ன வாக்கியங்கள் உருவாக்குறீங்க அப்படின்றத வச்சு நிறைய க்வெஸ்சன்ஸ், நிறைய ஆன்சர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஆங்கிலத்தில் ஈஸியாக பேச முடியும். ஸோ அந்த திங்கிங் எபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். திங்க் இன் இங்கிலீஷ், ஆங்கிலத்தில் யோசிக்கணும். நம்ம தமிழே ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்லோ ப்ராசஸில் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ நல்லா பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து திங்க் இன் இங்கிலீஷ், ஃபஸ்ட்டு வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அப்புறம் யோசிப்போம் அப்படின்னு நினைக்க வேணாம். யோசிக்கிறதே இங்கிலீஷில் யோசிங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் ஆல் தீஸ் க்வெஷ்சன்ஸ் அண்ட் சென்டென்சஸ் ஆர் ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் திஸ் வீடியோ வித் எவ்ரிவன். ஐ வில் கம் வித் மெனி இன்ட்ரெஸ்டிங் சென்டென்சஸ் அண்ட் க்வெஷ்சன்ஸ் இன் ஃபோர்த் கமிங் டேஸ். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ரொம்ப உபயோகமான வீடியோக்கள் நம்ம தயார் பண்ணி போடலாம். ஸோ காமெண்ட் பிலோ மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.